பிரிட்டன் தென்கிழக்கு லண்டன் பெக்ஸ்லிஹீத் பகுதியில் வியாழக்கிழமை இரவு எட்டு முப்பது அளவில் வீடொன்றில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தினால் இலங்கையை சேர்ந்த இரண்டு குழந்தைகள் உட்பட நால்வர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர் தாய் மகள் மகளின் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்தமை பெக்ஸ்லிஹீத் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வியாழக்கிழமை அன்று இரவு எட்டு முப்பது அளவில் வீட்டில் நெருப்பு சுவாலை ஏற்பட்டதும் இளம் தாய் பணியில் இருந்த அவரது கணவருக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு நெருப்பு நெருப்பு என கதறிய வேளையில் தொலைபேசி அழைப்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது கணவன் உடனடியாக வீட்டுக்கு வந்தபொழுது வீடு தீப்பற்றி எரிந்திருக்கிறது இதனிடையே ஆறு தீயணைப்பு வாகனங்களுடன் நாற்பது தீயணைப்பு படை வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டிருந்தனர் தீ ஏற்பட்ட பொழுது மேல்மாடியில் இருந்த குழந்தைகளின் தாயின் சகோதரன் கீழே குதித்திருக்கிறார் அப்பொழுது அவரின் காலில் முறிவு ஏற்பட்டுள்ளது ஆனால் தீயணைப்புப் படையினர் தீவிர முயற்சிகள் மேற்கொண்ட பொழுதிலும் எவரையும் காப்பாற்ற முடியாத பரிதாபகரமான நிலை ஏற்பட்டுள்ளது நான்கு வயது மகனையும் ஒரு வயதான மகளையும் மனைவியையும் மாமியாரையும் இழந்த இளம் குடும்பத்தவரான யோகன் தங்கவடிவேல் செய்வதறியாது கதறி அழுத வண்ணம் உள்ளார் இளம் குடும்பத் தலைவி நிருபா அவரது ஒரு வயது மகள் சஸ்னா நான்கு வயது மகன் தபீஸ் அவரது தாயார் நாகரஜினி வசந்தராஜா என விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன யோகன் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னர்தான் இந்த வீட்டை வாங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யோகனது மாமியாரும் மனைவியின் தாயாருமானவர் வெள்ளிக்கிழமை இலங்கை திரும்ப இருந்தவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது குழந்தைகள் உறக்கத்தில் இருந்தபொழுது உயிரிழந்திருக்கின்றார்கள் தீ ஏற்பட்டதற்கான காரணம் உடனடியாக கண்டுபிடிக்கப்படவில்லை தென்கிழக்கு லண்டன் பெக்ஸ்லிஹீத் பகுதியில் எரிந்த நிலையிலுள்ள இலங்கைத் தமிழரின் வீட்டின் முன்பாக ஐலவர்கள் மலர்கொத்துக்களை வைத்து தமது அனுதாபத்தை பகிர்ந்து வருகின்றனர் இந்த சம்பவம் பிரிட்டன் வாழ் தமிழ் சமூகத்தின் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆங்கில ஊடகங்களும் இந்த கோரச் சம்பவத்திற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளன மனைவி குழந்தைகள் மாமி என நால்வரையும் இழந்து தவிக்கும் யோகன் அவர்களுக்கு ஆறுதல் கூறிட வார்த்தைகள் இல்லை